திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்துள்ளது. ஆனால் சமீப காலமாக கோவிலுக்கு வரும் பக்தர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இதில் கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே விஐபி டிக்கெட் என கூறி மோசடி மற்றும் லட்டில் சேர்க்கப்படும் முந்திரியில் மோசடி என பல்வேறு விதமாக ஏழுமலையான் கோவில் பக்தர்களை ஏமாற்றும் விவகாரம் வெளியாகி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்கு முன் அளிக்கப்படும் குறைந்த விலையிலான அறைகளை முன்கூட்டியே புக் செய்து ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்த மோசடி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி செய்த இரண்டு இடைத்தரகர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் கட்டணத்தில் குறைந்த விலையில் அறைகள் வழங்கப்படுகிறது. இந்த அறைகளை தெலுங்கானா மாநிலம் வாரங்களை சேர்ந்த நாகபிரம்மச்சாரி, ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரராவ் திருமலையிலேயே தங்கி பக்தர்களை போன்று வரிசையில் நின்று ஆதார் மூலமாக அறைகளை பெற்று பக்தர்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் கூடுதலாக வைத்து விற்று வந்துள்ளனர். அவ்வாறு பக்தர்களிடம் அறைகளை வழங்கிய பின்னர் பக்தர்களின் ஆதார் அட்டைகளை நகல் பெற்று கொண்டு மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து அறைகளை பெற்று விற்பனை செய்தது விசாரணையில் அம்பலமானது. இந்த மோசடி தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் விஜிலன்ஸ் அதிகாரிகள் கண்காணித்ததன் மூலம் தரகர்கள் இருவரும் பிடிபட்டனர். இவர்கள் இருவரும் சேர்ந்து 300 அறைகள் வரை 2 மாதங்களில் பெற்று விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதன் பிறகு மோசடி செய்த 2 பேரையும் திருமலை 2வது நகர் போலீசாரிடம் விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மேலும் கைதான இருவர் மட்டுமே இந்த மோசடியில் ஈடுபட்டு உள்ளார்களா, இந்த மோசடி எத்தனை நாட்களாக உண்மையாக நடைபெற்றது என பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மோசடியில் இடைத்தரகர்கள் பின்னணியில் தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மோசடி நடைபெறுவது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் சேவைகளை நிர்வாகம் தீவிரமாக கண்காணித்து மோசடி நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.